எனக்கு வந்து மிக நீண்ட நாட்களாகவே இந்த ஆழியார் அறிவு திருக்கோயில் பற்றியும் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் பற்றியும் நிறைய கேள்விப்படுகிற வாய்ப்புகள் அதிகமாக அமைஞ்சிருக்கு சொல்லப்போனால் தொடக்க காலத்தில் திருவான்மியூரில் இருக்கும்போது மகரிஷி அவர்களை நேரிலேயே நான் சந்திக்கிற ஒரு வாய்ப்பும் அமைந்திருந்தது இருந்தாலும் இங்கே ஆழியார் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிற சந்தர்ப்பங்கிறது அமையாமையே தள்ளி போயிட்டு இருந்தது ஸோ ஒரு பத்து நாட்களுக்கு முன்பாக இந்த அடலசன் கேம்ப்னு சொல்லப்படுற இந்த மாணவர்களுக்கான கேம்ப் அதற்காக வருகிற ஒரு வாய்ப்பு அமைந்து இன்றைக்கு நானாக விரும்பி கேட்டு அதே கேம்ப் வந்து மாணவிகளுக்கு நடக்கிறதுலேயே வந்து நான் பேசணுன்னு ஆசைப்பட்டு இன்றைக்கி தான் பேசி முடித்தேன் இங்கே வந்து எனக்கு பார்த்ததில் வந்து நிறைய விஷயங்கள் நான் கேள்விப்பட்டது இதெல்லாம் தாண்டி நேரடியாக அனுபவிக்கிற பார்க்கிற வாய்ப்புகள் கிடைச்சது என்ன அப்படின்னு சொல்லணும்னா உண்மையிலேயேது வந்து ஒரு அறிவு திருக்கோயில் அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை இன்றைக்கு தேவைப்படுகிற சாதியை தாண்டின மதத்தை தாண்டின மனிதம் அப்படிங்கிற கருத்துக்களை மையப்படுத்தி பரப்புகிற ஒரு விஷயத்தை இந்த இடம் செய்யுது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் வந்து நம்ம வந்து எதையோ நோக்கி போயிட்டு இருக்கும்போது மனம் உடல் இந்த ரெண்டு மேலேயும் அக்கறை காட்டாமல் இந்த ரெண்டாலையுமே நம்ம சந்திக்கிற பாதிப்புகள் அப்படிங்கிறது மிக அதிகமாகிடுச்சு இந்த இரண்டையுமே செப்பனிடுவது எப்படிங்கிறத வந்து சொல்லித்தருகிற இடமாக இது இருக்குங்கிறது மகிழ்ச்சி அதையும் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஒரு நாள் இரண்டு நாளில் தொடங்கி பிஹெச்டி வரைக்குமாக பல்வேறு நிலைகளில் இதை சொல்லித்தருகிறார்கள் இங்கே தங்குகிற போது வந்து இந்த பயிற்சிக்காக வருகிறவர்களை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது அவர்கள்ட்ட நான் வந்து ஒரு கியூரியாசிட்டியில் நானே கேட்பேன் எதுக்காக வந்தீங்க என்ன இங்கே கற்றுக்க முடிஞ்சுது அப்படின்னு கேட்கும்போது பல்வேறு நிலைகளில் இருக்காங்க நடுத்தர வயதினர் இல்லற வாழ்வில் ஒரு ஒரு பகுதியை கடந்தவர்கள் புதுமண தம்பதிகள் மாணவர்கள் என பல்வேறு நிலைகளில் இருக்கவங்க அப்போ இந்த அனைவருமே ஒருமித்து சொல்கிறது என்ன அப்படின்னாக்க இங்கே வந்த பிறகு ஒரு மாற்றம் தெரியுது அப்படிங்கிறது அது அது வந்து இன்னைக்கு நமக்கு தேவைப்படுறதே வந்து உளவியல் ரீதியான பக்குவமும் உடலியல் ரீதியான பக்குவமும் தான் இன்றைக்கி தேவைப்படுது அதை இது ரெண்டையுமே இங்கே வந்து செய்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அது சில நாட்கள்லேயே இப்போ சில சமயங்களில் சாத்தியமாகுதுங்கிறது வியக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது அண்டு ஒரு மலை அடிவார பகுதியில் ஏக்கர் கணக்கில் மிக அமைதியாக இருக்கிற ஒரு சூழலுங்கிறது இன்னும் ஒரு மெருகேற்றி கொடுக்குது உள்ள வரும்போது தான் வந்து அப்படியேப்பா இவ்வளோ விஷயங்களை இவ்வளோ அமைதியாக அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அவங்களோட பட்டியல் நீளுது அதாவது இந்த இடத்துல செய்கிற செயல்பாடுகள் ஒரு பட்டியல் இந்த இடத்தை தாண்டி தமிழகம் முழுக்க கிராமங்களை தத்தெடுத்து நேரடியாக அங்கே போய் இவங்கிற செய்கிற பணிகள் அப்படிங்கிறது அளப்பரியது உண்மையிலே இது வந்து ஒரு பாராட்டக்கூடிய ஒரு அம்சம் அண்டு பல நிலைகளில் இருந்து பார்க்கிறவர்களுக்கு நான் உள்பட ஒரு காலகட்டம் வரைக்கும் இதை வந்து ஒரு சாமியார் மடமாக மட்டுமே நினைக்கிற ஒரு கருத்து இருந்து வருகிறது அது தவறான கருத்து அப்படிங்கிறத இங்கே நேரடியாக வந்து பார்க்கும்போது உணர முடிகிறது சொல்லப்போனால் எதற்காக நம்மளுடைய பாட்டன் தந்தை பெரியார் பாடுபட்டாரோ அதே ஒரு புதிய வடிவத்தில் இவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை என்னால் அனுபவபூர்வமாக உணர முடிகிறது அதனால தான் நேரில் வரும்போது என்னுடைய ஈடுபாடும் அதிகரித்து இங்கு மேலும் மேலும் என்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த சேவையில் முடிந்தவரை எங்கெல்லாம் சாத்தியமோ நானும் இணைந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் வந்தது அந்த வகையில்தான் இந்த கோடை விடுமுறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த அடலசன்ட் வயதினருக்கான கேம்ப் மாணவர்கள் இப்போது மாணவிகள் இந்த இரண்டுக்குமே எனக்கு வந்திருந்தேன் அந்த வந்திருந்ததில் அந்த அந்த கிராஸ் செக்ஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது தமிழகத்தினுடைய முப்பத்தி மூணு மாவட்டங்களிலும் இருந்து வந்திருந்தார்கள் அடுத்து வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரேட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பொருளாதார ரீதியாக பல்வேறு தரப்பிலும் சமூக ரீதியாக பல்வேறு தரப்பிலும் இந்த வந்து இந்த மாணவர்கள் வந்து அவர்கள் இணைந்து ஒரு இடத்துல இருக்காங்கிறதே வந்து ஒரு ஆரோக்கியமான கற்பிதல் ஆக்சுவலா அவர்கள் இடத்துல பல்வேறு விஷயங்களை இன்டராக்ட் பண்ணும்போது அவங்க வந்து எந்த அளவுக்கு இந்த சில நாட்கள்லேயே பக்குவப்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத உணர்ந்து மகிழ்ச்சி அடைஞ்சேன் அண்டு என்னுடைய பேச்சிலையும் என்னுடைய இன்டராக்சன்லேயுமே வந்து அவர்கள் எந்த அளவுக்கு பக்குவப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள முடிஞ்சுது அப்போ இன்றைய சமூகத்துக்கு இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் இன்றைய சோசியல் மீடியா ஆதிக்கத்தில் இருக்கிற இந்த இளைய சமுதாயத்துக்கு பக்குவப்படுத்துதல் மட்டும்தான் இன்னைக்கு தேவை அந்த ஒரே ஒரு மெடிசன் தான் அதை வந்து இந்த ஆழியார் அறிவு கோயில் போன்ற அமைப்புகள் மேலும் மேலும் நிறைய செய்து சமூகத்தில் தொண்டாற்ற வேண்டும் அந்த தொண்டில் என்னுடைய பங்கும் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய